ஓம் அகத்தியாயினாய நமக. ஓம் ஸ்ரீம் கணமும் கணபதியாய நமக. ஓம் ஸ்ரீ வெங்கடாசலபானாய நமக. ஓம் ஸ்ரீம். உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நாடி ஜோதிடர் மு திருச்சிற்றம்பலத்தின் வணக்கங்கள். உயர் பதவிகளில் இருப்பவர்களும் கோடீஸ்வரர்களும் நாடி ஜோதிடத்தை ஏன் நாடி வராங்க? இந்த நாடி ஜோதிடத்தை உயர் பதவிகள், உயர்ந்த அரசியல்வாதிகள், அரசியலால் மேம்பட்டு அரசு துறைகளில், பல துறைகளில் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் இருக்கிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போது அவங்களுடைய வளர்ச்சி, எப்போது அவங்களுடைய ப்ரமோஷன், எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான வாழ்க்கை வரணுங்கிறதெல்லாம் அவங்க முன்கூட்டியே அறிஞ்சிருவாங்க. ஏன்னா படித்தவர்கள் அதிகம் பேர் இந்த ஓலைச்சுவடிய முழுமையாக சித்திரங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருப்பாங்க. அந்த தெரிந்து கொள்வதனால அவங்களுடைய வாழ்வை எந்தெந்த காலகட்டத்தில் நம்முடைய உயர்ந்த பதவிக்கு வருவோம், அந்த வருவதற்கான காலங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த தேடி வராங்க. அப்படி தேடி வர்றவங்களில் நிறைய பேர் ஒருத்தவங்களுக்கு படித்து அவங்களுக்கு பலன் நடந்து என்னிடத்தில் வந்து பல பல பெரிய பெரிய உயர்ந்த அரசியல்வாதிகள், அரசு உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அரசு உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் துறை சார்ந்தவர்களும், உயர்ந்த இனி பேர் புகழோடு இருக்கிற நட்சத்திரங்களாகிய பல பேர் என்னிடம் தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஓலைச்சுவடியை தேடி எடுத்து அந்த ஓலைச்சுவடிகள் மூலமாக அவங்களுடைய எதிர்கால நிலைகளை மிக துல்லியமாக சொல்வதனால் அவரவர்களும் பலன் அறிந்து அவங்கவுங்க ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் சொல்லி உயர் பதவியில் இருக்கிறவங்க அனைத்தும் இதனுடைய வாழ்வை தெரிந்து கொள்வதற்காக என்னை தேடி வருகிறார்கள். அப்படி உங்களை தேடி வந்து நாடி படித்து கொண்ட பிரபலங்களுக்கு நீங்கள் கூறியபடி முன்னேற்ற நிகழ்வுகள் நடந்து அவங்க சந்தோஷப்பட்டாங்களா? அதாவது ஒரு இன்னைக்கு தலை உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர், அவர் சைக்கிள் பயணங்கள் வண்டியில் வந்து என்னுடைய இந்த ஆஃபீஸுக்கு இந்த நேரடியாக என் தொடர்பில் இருந்து சாதாரணமாக உட்காந்து மணிக்கணக்கில் கூட உட்காந்துட்டு பேசிட்டு போவார். இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சுவடி என்ன சொல்லுது, இது இதனால் நம்முடைய வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு உச்ச நட்சத்திரம். அவருடைய பெயர் குறிப்பிட முடியல, ஆனால் இன்றைக்கி உலகம் பூரா வாழக்கூடிய அவரை தெரியாத ஆளே இல்லாத வகையில் அவர் உயர்ந்து நிற்கிறார். ஆனாலும் அப்பப்போ அவருக்கு எப்பப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த ஓலைச்சுவடியை பார்த்து அதனுடைய பலனை அப்பப்போ அந்தந்த காலகட்டத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அப்போ இந்த ஓலைச்சுவடிகள் மகத்துவத்தினால பலம்பெறும் காலங்கட்டம் வரும்பொழுது தான் உங்களுடைய நிலையை நீங்கள் அறிவதற்கு இதை தேடி வர்றதுக்கான காலம் மட்டும் இல்லாமல் அந்த பிராப்தமும் காலமும் தேடி வரும்போது இந்த ஓலைச்சுவடி நீங்கள் அணுகி பார்ப்பீங்க. இந்த மாதிரி உங்களை தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் கூறிய பலன் குறித்த நேரத்தில் நடந்து அவங்க மன மகிழ்ச்சியோடு அவங்கள்ட்ட அதை பகிர்ந்துக்கிட்டாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா, இந்த ஓலைச்சுவடியின் மகத்துவங்கள் வந்து அவங்க அனுபவிக்கிற பொழுது அந்த அனுபவத்தின் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதுனால அங்கே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பலன் கிடைக்கிறச்செல்லாம் என்னிடம் தேடி வந்து இந்த அகத்தியருக்கு செய்யக்கூடிய சில சன்மானங்களையும் அந்த தேவையான அவங்களுக்கு என்ன உபகாரம் செய்யணுமோ அதை திருப்பி செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஐயா, இந்த இடத்துல வராதா ஒரு மிக முக்கியமான ஆளுகள், அது உயர் பதவியில் இருந்தாலும் அரசு உதவி பயந்திருந்தாலும் சரி, திரைத்துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த சினிமா அந்த சின்ன திரையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களும் சரி, யாருமே இந்த இதில் அனுபவித்தவங்க யாரும் என்னிடம் வந்து திரும்பிய பலன் சொல்லிவிட்டு அதை நன்றி சொல்லிட்டு தான் அவங்க ஒவ்வொரு காலத்தையும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த காலகட்டத்திலையும் அந்தந்த வருடங்களையும் ஒவ்வொரு காலகட்டத்தின் பிறகும் என்னிடத்தில் வந்து அதை நன்றி செலுத்திட்டு தான் என் போயிட்டு இருக்காங்க. மொத்தம் எத்தனை விதமான ரேகைகள் இருக்கு, அந்தந்த ரேகைகளுக்குரிய கட்டு தேடி வரவங்களுக்கு உடனே கிடைத்திருமா? ஐயா வணக்கம். இந்த ஓலைச்சுவடிகள் வந்து இந்த ரேகை அமைப்பு சொல்கிறாங்க. இந்த ரேகமைப்பு எத்தனை வகையான ரேகைகள் இருக்குன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த ரேகை என்பது 108 வகையான ரேகைகள் இருக்குது. அந்த 108 வகையான ரேகைகளில் பிரிவுகள், உட்பிரிவுகள் இருக்கிறது. இப்போ பெருமணி சங்கப்புள்ளி 1,
பெருமணி சங்கு புள்ளி ரெண்டு, பெருமணி சங்கு புள்ளி மூணு, பெருமணி சங்கு புள்ளி நாலு, பெருமணி சங்கு புள்ளி அஞ்சு, ஒரு பிரிவு. அப்போ ஒரு ரேகையிலே அஞ்சு பிரிவுகளை குறிக்கிறதுங்க. அப்போ அந்த பெருமணி ரேகை ஒன்றுங்கிற ரேகையில் பிறக்கிறவருடைய ஜாதகம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்போ ரெண்டில் பிறக்கிறனுடைய வாழ்க்கை, மூணில் பிறக்கனுடைய, ஆனால் பெருமணி ரேகை தான். இது போல் 108 ரேகைகள் இருக்குது. இந்த 108 ரேகைகளையும் அதுக்குரிய பிரிவுகள் அமைப்பின் மூலமாக தான் வாழ்வு சொல்லப்பட்டிருக்குங்க ஐயா. இப்போ எல்லா ரேகைக்காரர்களும் உங்களை வந்து சந்திக்கும் போது அத்தனை பேருக்கும் உடனடியாக அந்த நாடி கிடைச்சிடுமா? இந்த ஓலைச்சுவடியானது எல்லாருக்குமே, எல்லாருக்கும் ஓலை இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் இந்த ஓலைச்சுவடி கிடைக்கிறது இல்லைங்க. நீங்கள் என்றைக்கு இதை தேடி வந்து இதை தேடி பார்க்கணுங்கிற பிராப்தம் இருக்கிறதோ அன்றைக்கி நீங்கள் தேடி வருவீங்க, அன்னைக்கு இந்த ஓலைச்சுவடி இங்கே இருக்காது. அப்போ தேடி வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஓலைச்சுவடி கிடைக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிகிற பொழுது தான் இந்த ஓலைச்சுவடியை நீங்கள் பார்க்கவே முடியும். அதான் பிராப்தம்னு சொல்லுவாங்க. இந்த பிராப்தம் மீன்ஸ் வந்து உங்களுடைய வாழ்வை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய காலங்கள் வரணும். அந்த கர்மாக்கள்லாம் விமோசனம் கிடைச்சாதான் ஓலைச்சுவடியை தேடி வரீங்க. அப்படி தேர எல்லாருக்கும் இந்த ஓலைச்சுவடி கிடைக்கிறதும் இல்லைங்க. அப்போ கிடைக்கலங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி ஒரு வாரமோ 15 நாளோ அதுக்கப்புறம் அங்கே வர ஓலைச்சுவடி வர வச்சு தான் அவங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் அந்த ஓலைச்சுவடியை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். உங்களின் விதி மாறும் காலம் வந்து விட்டதால் அகத்திய மாமுனிவர் இந்த காணொளி மூலம் உங்களை வழிநடத்தி விட்டார். இனி முடிவு உங்கள் கையில். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். எங்களை அணுக வேண்டுமானால் கீழே உங்களுக்கு எங்களுடைய முகவரி இருக்குது, எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை அணுகிட்டு நீங்கள் நேராக வந்து இந்த பலனை தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய முகவரியானது சென்னை அங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் ஸ்ரீ ராகவேந்திரார் மடத்துக்கும் பின்புறமாக நம்பர் 18C டைனமிக் ஃப்ளாட் 9வது தெரு நங்கநல்லூர் சென்னை 61 என்ற முகவரியிலிருந்து நீங்கள் நேரடியாக அணுகி வரலாம். எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டுட்டு நேராக வந்து இதை பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.